தமிழ் சினிமாவில் படம் நடித்தாலும் சரி நடிக்கலைன்னாலும் சரி எப்பவுமே முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் சிம்பு. சமீபத்தில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சிம்பு நடித்த படம் தான் மாநாடு. மிக பெரிய வெற்றியையும் பெற்று கொடுத்துச்சு, வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி. இந்த படத்தால் சிம்புவோட கேரியர் கிராஃப் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ரொம்பவே உச்சத்துக்கே உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து நடிகர் சிம்புவுக்கு பல பட வாய்ப்புகளும் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. வெந்து தணிந்தது காடு, பத்து தலை, கொரோனா குமார்னு அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருக்கார் சிம்பு. 38 வயதான நடிகர் சிம்புவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இருந்தாலும் அடிக்கடி காதல் சர்ச்சையில் சிக்கிட்டிருக்காரு. ஏற்கனவே நயன்தாரா ஹன்சிகா கூட காதல் உறவில் இருந்திருக்காரு சிம்பு. ஆனால் சில காரணங்களால் அந்த காதல்கள்லாம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு காதல் சர்ச்சையில் நடிகர் சிம்புவோட பெயர் அடிபட்டிருக்கு. அதாவது சுசீந்திரன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்த நடிகை நிதி அகர்வால் கூட சிம்பு காதலில் விழுந்துட்டதாக சொல்லப்படுது. அவங்களுக்கு இடையில இருக்க நெருக்கம் அதிகரிச்சிருக்க நிலையில் நிதி அகர்வால் சிம்புவோட வீட்டிலேயே தங்கியிருப்பதாகவும் சொல்கிறாங்க. சமீபத்தில் மும்பையில் மாநாடு படத்தோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்குக்கு படக்குழு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதில் வெங்கட் பிரபு, எஸ்ஜே சூர்யா, ஹீமா குரோசி ஆகியோர் கூட சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தாங்க நிதி அகர்வால். வளர்ற இளம் நடிகையான நிதி அகர்வால் கொஞ்சம் படங்களில் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ரசிகர்கள் கோவில் கட்டுற அளவுக்கு தனக்கான இடத்த பிடிச்சிட்டாங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரிக்கெட் வீரர் கேஎல் ராகுலை காதலிச்சிட்டு இருந்த நிதி அகர்வால் அவர் கூட டேட்டிங்க்கெலாம் போயிருக்காங்க. ஆனால் அந்த காதல் திடீர்னு முறிஞ்சிடுச்சு. இப்போ நடிகை நிதி அகர்வால் சிம்புவை காதலிக்கிறதா தகவல்கள் கோலிவுட்ல ரெக்க கட்டி பறந்துட்டுருக்கு. ரெண்டு பேருமே காதலிச்சிட்டு இருப்பது உண்மைதானா இல்லை வெறும் வதந்தியா அப்படின்றது ரெண்டு தரப்பில் இருந்தும் இதுவரைக்கும் எந்த தகவலுமே வெளியாகலை.